Please subscribe our channel. Click. First, our link. In the link, you click on it. V4 வந்திருக்கும் அது கிளிக் பண்ணுறீங்க கிளிக் பண்ணிவிட்டு டிஓ கோடு டிடிஓ கோடு அதை நம்ம போடுறோம் நம்ம இன்றைக்கி பார்க்க பார்த்து வந்து 7th பே கமிஷன் எப்படி ஏற்றுறது அதை என்ன பார்க்க போகிறோம் அதை நம்ம பார்க்க போகிறோம் லாகின் பண்ணோம்னா நமக்கு வந்து பேஜ் ஓப்பன் ஆகும் அக்செப்ட் கண்டினியூ போடுறோம் இப்போ ஒரு எம்ப்ளாயிக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 7th பே ஏற்றுறேன் 7th பே எப்படி ஏற்றுற பாருங்க என்ன பண்ணுறேன் எடிட் ஆப்ஷன் போயிட்டு 7th பே கிளிக் பண்ணுறேன் ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து 7th பே அந்த எடிட் பென்சில் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிவிட்டு சைட் மேப் தான் வந்து தெளிவாக இருக்கும் நம்ம சைட் மேப்பை யூஸ் பண்ணலாம் அதாவது வந்து ஷோ மேப் இருக்குது இந்த சைட் மேப்லேயே நம்ம எல்லாத்தையும் செய்யலாம் அதுலேயே நம்ம எல்லாத்தையும் செய்யலாம் அதுதான் பெட்டர் ஈஸியான வழி இங்கே இருக்கு பாருங்கள் பே கமிஷன் இருக்கு பாருங்கள் மேலே பே கமிஷன் பே கமிஷன் இருக்குது அந்த பே கமிஷன் தான் நம்ம போட போகிறோம் 7th பே எல்லோரும் போடணும் ஏன்னா 2017 ஜூன் மாதத்தோடு முடிஞ்சு போச்சு எல்லோரும் அதனால் உங்கள் ஸ்டாஃப் எல்லாருக்கும் போடணும் அது உங்கள் ஸ்டாஃப் 50 பேர் இருந்தால் 50 பேருக்கும் கண்டிப்பாக போடணும் அதனால் வந்து பே கமிஷன் கண்டிப்பாக 7th பே போட்டாகணும் போஸ்ட் அவர் இப்போ என்ன போஸ்ட்டில் இருக்கார் அதாவது 2017 எந்த போஸ்ட்டில் இருந்தார் 2017 எந்த போஸ்ட்டில் இருந்தார் அந்த போஸ்ட்டு போகிறோம் நான் பள்ளி என்றதால ஹெட் மாஸ்டர்னு போடுறேன் ஓகேங்களா அதை போடுறேன் 7th பே கமிஷன் போடுறேன் 7th பே கமிஷன் அமௌண்ட் போடுறேன் பே அதாவது அவர் பழைய பேனா 2017 ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் இருந்த பே போடணும் செப்டம்பரில் இந்த பே போடணும் அதுக்கு ஆக்சுவலாக அதான் உண்மையான பே ரொம்ப கம்மியாக இருக்கும் அதை பே போடுறோம் அந்த பே போட்டு அப்புறமா வந்து பசங்க பே இருந்தால் போடலாம் இல்லை தேவையான விட்டுடலாம் அதை விட்டுடலாம் பே பேண்டு பயசு வந்து எங்களுக்கு வந்து PB2 அப்படி வரும் அந்த கிரேட் பே இருக்கும் அப்போல்லாம் வந்து கிரேட் பேஞ்ச் கிரேட் பேனால் எக்ஸ்சேஞ்ச் பேனால் பழசு அதாவது எக்ஸ்சேஞ்ச் பேன்றது பயசு அதை நம்ம போடுறோம் சின்ன ஒரு கண்டிப்பாக வந்து உங்கள் ஆஃபீஸில் எல்லாருக்கும் 2017 தான் போட்டிருப்பாங்க 2017 வந்து ஜூலை வரைக்கும் தான் போட்டிருப்பாங்க ஆக்சுவலாக ஜூலை வரைக்கும் தான் போட்டிருப்பாங்க ஆனால் நம்ம வந்து நமக்கு வந்து 7th பே வந்தது வந்து 2017 அக்டோபர் வந்தது அக்டோபர் 1, 2017 அந்த அப்போ லெவலெலாம் இல்லை 2017 லெவல் இல்லை ரிவைஸ் பே ரிவைஸ்னால் அவருக்கு எவ்வளோ அமௌண்ட் ஏறுது ரிவைஸ் பேன்னா பழைய பேவுக்கும் இதுக்கும் எவ்வளோ அமௌண்ட் ஏறுது ஒரு 10,000 அது மாதிரி ஏறலாம் 10,000-20,000 வந்து அவங்க கண்டிப்பாக அமௌண்ட்டு ஏறலாம் அந்த ரிவைஸ் பே வந்து போடுறோம் பசங்க பே இருந்தால் இந்த போடுங்க இல்லை போட தேவையில்ல என்ன போடுங்க இல்லைனா போட தேவையில்லை அதை போட்டு பே பேண்ட் கண்டிப்பாக இங்கே என்ன பண்ண ரிவைஸ்னால் லெவல் போடணும் மேலே போட்டது ஓல்டு இப்போ ரிவைஸ்ன்னு சொன்னால் கண்டிப்பாக லெவல் போடணும் லெவல் 16, 18, 20 அது மாதிரி லெவல் வரும் அதுதான் போடணும் ரிவைஸ் பண்ணது அதாவது ரிவைஸ்னால் அதாவது 2017 அக்டோபருக்கு அப்புறமா என்ன வரப்போகுது அக்டோபருக்கு அப்புறமா என்ன வரப்போகுதுன்றது தான் அப்போ நம்ம அதை போட்டு எஃபெக்டிவ் இது எல்லாமே வந்து எப்படின்னா நான் கொடுத்துருக்கேன் காமிக்கிறேன் உங்களுக்கு இது எப்படி போடணுன்னு எல்லா ஆஃபீஸுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது இந்த டேட் வந்து 01/6/2017 அது மாதிரி தான் போடும் எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் அது டேட்டு ஜியோ நம்பர்லாம் ஒன்று தான் அதை நம்ம இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லோரும் டைப் பண்ணி காமிக்கிறேன் டைப் பண்ணி கூட உங்களுக்கு காமிக்கிறேன் அதை பார்த்துங்க இந்த நான் இந்த டேட் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி போடலாம் எஃபெக்ட் டேட்லாம் சேம் தான் எல்லா ஆஃபீஸுக்கும் ஒரே டேட் தான் அது மட்டும் ஷுவராக தெரியுது அதனால் வந்து நான் சொல்கிறேன் அதை நீங்கள் எல்லாத்துக்கும் டேட் எஃபெக்ட் டேட்டும் அதே மாதிரி போடலாம் 01/7/2017 ஸோ 2010 அக்டோபர் மாதம் 2017 அது அதுதான் எஃபெக்ட் அதான் வந்து நமக்கு 7th பே கமிஷன் வந்து எஃபெக்ட் ஆனது அப்போ தான் எஃபெக்ட் ஆச்சு இது மாதிரி டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க இதெல்லாம் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறீங்க ஸோ 6th பே வந்து இருக்கும் ஆக்சுவலாக மோஸ்ட்லி 6th பே வந்து பண்ணியிருப்பாங்க விப்ரோ சாப்பே பண்ணியிருப்பாங்க எப்போன்னா அது 2017 பண்ணாங்க கண்டிப்பாக 7th பே வந்து யாருக்கும் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க அது நீங்கள் தான் ஏற்றணும் ஏன்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எல்லோரும் 2021 வரைக்கும் அப்டேட் பண்ணணும் நம்ம இஎஸ்ஆர் என்ன பண்ணோம் 2021 வரைக்கும் நம்ம பண்ணணும் அதனால் வந்து மறக்காமல் லாஸ்ட்டாக சேவ் கொடுங்க சேவ் கொடுத்தீங்கன்னா டபுள் டைம் பண்ணதால் இது மாதிரி ஃபால்ட் வரும் இப்போ பார்த்தேன் அப்புறமா பார்த்தா உண்மையிலே சேவ் ஆகிருக்கு சேவே ஆகிருக்கு இப்போ காட்டுற பாருங்கள் அதை இப்போ 7th பே அதே தான் ஏன்னா கொஞ்சம் நான் இப்போ இந்த அமௌண்ட்டு பார்த்துங்க இந்த அமௌண்ட்டை நீங்கள் பார்த்துங்க
சேம் தான், அதாவது இந்த டேட்லாம் ரைட்டு, டேட்டில் பக்காவான டேட்டு தான், இந்த டேட் நீங்கள் போடலாம். 2016, 2017 இதெல்லாம் வந்து பாருங்கள். அதாவது பே பிக்சேஷன் டேட் வந்து அக்டோபர் 2017 தான், 2017. இந்த லெவல் பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு இருக்குது வந்து பே பேண்டுன்றது PB2ன்றது ஓல்டு, அப்புறம் பே பேண்டுன்றது இப்போ வர்றது. ஸோ லெவல் 18 போட்டிருக்கேன், அது லெவலில் வரும். இப்போல்லாம் எல்லாமே நமக்கு லெவல், முன்ன வந்து கிரேட் பேஞ்சு, இப்போ இல்லை நமக்கு கிரேட் பே பற்றி என்ன பண்ணோம், லெவல் தான், எல்லாமே லெவல் தான், லெவல் தான் சொல்லணும் நம்ம லெவல். அந்த லெவல் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சேவ் பண்ணோம், சேவ் பண்ணால் வந்துடுது, சேவ் பண்ண நமக்கு இது மாதிரி வந்துருக்கு. ஏன் நீங்கள் வந்து சேவ் பண்ண பிறகு வரும், தப்பாக வந்தால் எடிட் பண்ணிக்கலாம், தப்பாக வந்தால் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி இதை நீங்கள் எடிட் பண்ணுறதுக்காக நான் காமிக்கிறேன். இந்த டேட்டை நீங்கள் போடலாம், இந்த டேட்டை நீங்கள் போடலாம். மறக்காமல் இந்த சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சேவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்டுனா நீங்கள் கேளுங்கள், நான் கண்டிப்பாக நான் வந்து பதில் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த டேட்டு வரும், நீங்கள் சேவ் பண்ண ஜியோ நம்பர் ரைட்டு தான், ஜியோ நம்பர்லாம் ரைட்டு தான். ஸோ நன்றி.